இரண்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் மீட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கிளைமேட் சேஞ்சுங்கிறதுனால இலைத்தலைகள்லாம் கொட்டப்பட்டுச்சு, நம்ம முன்னோர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பித்தாங்க. பட் அந்த கேப்பை வந்து இந்த மீட் வந்து ஃபில் பண்ணிடுச்சு, அதாவது நம்ம சாப்பிட்ற கறி. ஸோ லேட்டராக ஃபயர் கண்டுபிடிச்ச உடனே அந்த மீட்டை வந்து நம்ம நல்லா குக் பண்ணி சாப்பிட்டு இன்னமும் டேஸ்ட் வந்து நல்லா அதிகமாக்கிக்கிட்டாங்க நம்ம முன்னோர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க மீட் சாப்பிட்றதுலேயே என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் இன்னும் நிறைய வகையான டிசீஸ்லாம் வந்து க்யூர் ஆகுறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படிப்பட்ட மீட்டை பற்றின குவாலிட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போடலாம். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மீட் சாப்பிட்றதுனால யூஸ்ஃபுல்னஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சாப்பிட்றதுக்காக மூணு ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எனர்ஜி தரும், ரெண்டாவது நம்ம வாட்டர் வந்து ஹைட்ரேட் ஆகும், மூணாவது வந்து புது புது மெட்டீரியல் வந்து நம்ம பாடி ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்காக தான் மீட்டை வந்து டிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எனர்ஜியும் மெட்டீரியல்ஸ் ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அந்த ப்ரோட்டீனில் உள்ள அந்த சத்து தான் வந்து நம்ம ஹியூமன் செல்லை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக உதவுது. ஸோ எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சொன்ன எல்லா காம்பவுண்டுமே தான் இந்த நம்ம சாப்பிட்ற கறி நான் வெஜிடேரியன் மீட்டில் சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்லாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அமினோ ஆசிட்ஸும் நிறையவே காணப்படுது, அண்ட் மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கூட இதில் இருக்குது. என்னதான் இவ்வளோ மெரிட்ஸ் இருந்தாலும் இதில் ஒரு டிமெரிட்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது விட்டமின் சி, அது வெஜிடேரியனில் தான் இருக்குது. அது வந்து ஆனால் மீட்டில் கிடையாது. நம்ம அந்த விட்டமின் சி எடுத்துக்காமல் வெறும் இந்த ப்ரோட்டீன்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா கூடிய சீக்கிரம் நம்ம இறக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா விட்டமின் சி மட்டும்தான் நம்ம உடம்புல சப்போர்ட் ஆகும். அதை எடுத்துக்காமல் நம்ம வெறும் மீட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் உயிர் வாழ மட்டும் சீக்கிரம் சேர்த்துருவோம். பட் இந்த மீட் சாப்பிட்றதுல ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குது. இப்போ நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்டோன்னா அது டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதோட சக்தி கிடைக்கும். பட் அது மாதிரி இல்லை மீட். மீட் சாப்பிட்ட உடனே வந்து டைஜஸ்ட் ஆகி அதுக்குள்ளே இருக்க எனர்ஜி வந்து நம்மளுக்கு டக்குன்னு உடனே வந்து அது நிறைக்கிறத வந்து நம்மளால் நல்லாவே உணர முடியும். பட் நம்ம அந்த மீட்டை வந்து ஒவ்வொரு பார்ட்ஸை பிரித்து சாப்பிட்றதுல கூட அதில் கூட தனித்தனி சத்துக்கள் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், ஒரு குளிர்காலத்தில் நீங்கள் வாழணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு மீட் சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். அதுவும் வந்து டயட் மீட் இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு விலங்கு இருந்துச்சுன்னா அதோட பார்ட்ஸை வந்து ஒரு சில நியூட்ரியன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உயிர் வாழலாம். இதுக்கு மீட் மட்டும்தான் உதவும். மீட் சாப்பிட்றது அவ்வளோக்கும் கெட்ட விஷயம்லாம் கிடையாது. எதனால் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹெல்த் இருக்குது. பட் அது எதை பொறுத்து எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அனிமலை நம்ம சாப்பிட்றோம், எந்த அனிமல்லேருந்து வந்துச்சு, இதை ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல உள்ள எல்லா சத்துமே அந்த மீட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லாட்டி அதுவே நம்மளுக்கு ஒரு டேஞ்சரஸான எஃபெக்டாக மாறிடும். அதுவும் இல்லாமல் விட்டமின் சி இல்லாத மீட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்ததான் அதிகமான பேர் என்ன நிறைய சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் சாப்பிடுவாங்க. இந்த ஃபிஷ்ஷில் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையுமே குணப்படுத்துது. இதை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ மீட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் உள்ள ஆசிட்ஸ் வந்து நம்ம கண்ணை கூட சரி பண்ணுங்கிறாங்க. ஸோ ஒரு சில மீட்டில் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கூட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே அதிகமாக எது சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த சிக்கனை சாப்பிட்றது ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது கில் பண்ணிடும் அப்படின்ட்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹை கொலஸ்ட்ரால், அதாவது ஹை ஃபேஸ்ட் இருக்குது. இது வந்து நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே இது தான் காரணமாக இருந்துச்சு. லேட்டராக பார்த்தீங்கன்னா எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து அந்த சிக்கனை வந்து கொலஸ்ட்ரால் இல்லாமல், அதாவது இன்ஜெக்ஷன் மூலியமாக மெடிசன்ஸ் மூலியமாக சிக்கனை உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ இருக்க நிலைமையில் பார்த்தீங்கன்னா சிக்கன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து உடம்புக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தரக்கூடியதாகவும் இருக்குன்ட்டு நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் சிக்கன் எந்த வகையத்தில் நம்ம உடம்புக்கு ஒரு நல்லதாக இருந்தாலும் நம்ம ரெட் மீட்டுன்னு சொல்லப்படுற பீஃபாக இருக்கட்டும், பன்றி கறியாக இருக்கட்டும், அல்லது ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், மாட்டுக்கறியாக இருக்கட்டும், நம்ம இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஒரு சில டீமெரிட்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்குது. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக சொன்ன இந்த ரெட் மீட், அதாவது பன்றிக்கறி, ஆட்டுக்கறி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா டயாபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதி வரத்துக்கான சதவீதம் 90% இருக்குன்ட்டு ஒரு ரிசர்ச்சை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சர்க்கரை வியாதி மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், மூச்சுக்குழாய் அடைப்பு, அது மட்டும் இல்லாமல் கேன்சர் கூட வரத்துக்கான சான்ஸ் இந்த ரெட் மீட் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வருமாம்.
ஸோ இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், அப்படி நம்ம நான் வெஜிடேரியனாக இருந்து மீட் சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லதா கெட்டதா, குட் ஆர் பேட் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ அதுக்கும் வந்து ஒரு ரிசர்ச் சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீட் வந்து அளவுக்கு கம்மியாக சாப்பிட்டா நம்ம வந்து ரொம்ப நீண்ட கால் வாழலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மீட்டில் உள்ள எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கான ரொம்ப தேவையான எனர்ஜியாக இருக்குது. ஸோ நம்ம அப்படி வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடாம வாரத்துக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள ஒபிசிட்டி அண்ட் நிறைய வகையான கொலஸ்ட்ரால் ஐட்டம்ஸ் வந்து நம்ம உடம்புல ஏறிடும். ஸோ இதுவே நம்ம வந்து உடம்புக்கான ஹார்ட் அட்டாக், இதுக்கான கேன்சர் அந்த மாதிரியான நிறைய வந்து யூஃபின்ஸ்கேன மாறிடா இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் மீட் டேக்ஸ் அ லாங் லைஃப். கம்மியான அளவுக்கு நம்ம மீட் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து நீண்ட காலம் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல எந்த துன்பமும் இல்லாமல் வாழலாம்னு சொல்கிறாங்க. பட் இப்போல்லாம் வந்து மீட் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டு அதாவது கறியை வெட்டிட்டு அதை வந்து ரொம்ப நாள் வந்து அதை பதப்படுத்துகிறாங்க, ஃபெர்மெண்டைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க. நம்ம கேட்குறப்ப அந்த மீட்டை வந்து எடுத்து நம்ம ஹாட் டாக் அந்த மாதிரி செஞ்சு தராங்க. நம்ம அதை சாப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ இப்போ உள்ள மீட் வந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ உள்ள அந்த டேஞ்சரஸ் மீட் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இந்த ஃபெர்மெண்டேட் அதாவது பதப்படுத்தி வச்ச மீட்டை சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள கேன்சர் செல்ஸ்லாம் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சு கேன்சரோகென்ஸுங்கிற ஒரு புதிய வியாதி கூட நம்மளுக்கு உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இது நிறைய ரிசர்ச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ அதை பற்றி கவலை இல்லை. சப்போஸ் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மீட் வந்து அளவுக்கு அதிகமாகலாம் எடுத்துக்காதீங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, அதுவும் வந்து கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே நீண்ட காலமாகலாம். பட் என்ன தான் வந்து நீங்கள் மீட் சாப்பிட்டாலும் விட்டமின் சி உள்ள பொருளை கண்டிப்பாக சாப்பிடுங்க, அதுதான் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப தேவையானது. இந்த விட்டமின் சி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்டு வந்து நிறைய கிரீன்ஸில் இருக்குது, கிரீன்ஸ் லீவ்ஸ் கீரை வகைகள் அதில் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்து அளவுக்கு அதிகமாக மீட் சாப்பிட்டாலும் கிரீன்ஸ் அண்ட் வெஜிடேரியன்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அண்ட் இதில் வந்து நம்ம 29% ஆன எஃபெக்ட்ஸை வந்து கம்மிப்படுத்துது அண்ட் 3% ஆன கெட்ட விஷயங்களும் குறைக்குது. ஸோ இந்த மாதிரி மீட் வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது, பட் அளவுக்கு கம்மியாக சாப்பிடுங்க. ஸோ ஃபைனல் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் வந்து வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் பிளாஸ்டர் அட்மின். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டர்ஸ். என்னோட சோசியல் மீடியாவோட லிங்க்ஸ் வந்து சேனல் அபவுட் பேஜில் இருக்குது, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.